சோழிங்கநல்லூரில் பெயிண்ட் கடையில் பயங்கர தீ விபத்து, சுமார் 400,000 மதிப்பிலான பொருட்கள் சேதம். சென்னை பழைய மகாபலிபுர சாலை சோழிங்கநல்லூரில் உள்ள பெயிண்ட் கடையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டு தீ மளமளவென எரிந்து அருகில் உள்ள கடைகளுக்கும் பரவியது. தகவல் அறிந்த நிகழ்விடத்திற்கு மேடவாக்கம், துரைப்பாக்கம், திருச்சேரி, தேராபேட்டை ஆகிய இடங்களிலிருந்து 4 தீயணைப்பு வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இருப்பினும் அதற்குள் கடைக்குள்ளிருந்த பெயிண்ட் டப்பாக்கள் முழுவதும் எரிந்து சேதமடைந்தது. அருகில் உள்ள டீ கடை, எலக்ட்ரிக்கல் கடை உள்ளிட்ட 5 கடைகளுக்கும் தீயானது பரவியது. கடையின் மேல் வீட்டில் உள்ள பிரிட்ஜ் ஒன்றும் தீயின் அனலில் எரிந்து போனது. சேத மதிப்பு சுமார் 400,000 இருக்கும் என முதற்கட்ட தகவலில் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் யாருக்கும் எவ்வித அசம்பாவிதமும் ஏற்படவில்லை. தீ விபத்திற்கான காரணம் குறித்து செம்மஞ்சேரி போலீசார் விசாரித்து வருகின்றனர்.